உயிரான தமிழுக்கும் அன்பான உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் வயசானவர் படுக்கையில் இருக்கிறார் அவரை சுற்றி அவருடைய பசங்கள்லாம் இருந்து சண்டை போட்டுட்டு பயங்கர சண்டை அவர் சாகிற நிலமையில இருக்கிறாரு அவரை எப்படி கல்லற தோட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல சண்டை ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறத இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டேன்றான் முத பையன் சொல்கிறான் அப்பாவ போறது கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் வச்சு தான் கலரை தோட்டத்துக்கு கொண்டு போகணுன்றான் ரெண்டாவது பையன் இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது அப்பா வாழ்நாள் முழுவதும் ரோல்ஸ் ரைஸ் காருக்கு தான் ஆசைப்பட்டாரு அவரை அந்த காரில் வச்சு தான் கொண்டு போகணுன்றான் அப்பா வாழ்நாளில் ஒரு தடவை கூட அந்த கார்ல போனதில்லை இப்பவோ சாகர நிலமையில இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிடும் ரோல்ஸ் ரைஸ் காரை வாடகைக்கு எடுத்து அதுல ஏத்தி அவரை கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போறதுதான் நியாயம் உயிரோட தான் போக முடியல இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாரு அப்புறம் அந்த கார்ல ஏத்தி நாம அங்க தான் நியாயம் அப்படின்னு அவன் ரெண்டாவது பையன் சொல்றான் மூத்த பையன் உனக்கு புத்தி ஹித்தி கெட்டு போச்சா என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவருக்கு ஃபோர்டு கடை போதும் அதுவே ஜாஸ்தி தான் இருந்தாலும் அது போதும் ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் எவ்வளவு செலவாகும் நீ அதை பத்திலாம் யோசிக்காம உம் மாங்காமே பேசிட்டு இருக்கா மூணாவது பையன் சொல்றான் உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் மாங்காமதிரி பேசுறீங்க எனக்கு சவ வண்டி ஓட்டுறவன் ஒருத்தனை தெரியும் அவனை வண்டியை கொண்டு வர சொன்னா கொண்டு வந்துருவான் அதுல தூக்கி போடுவோம் அவன் கரெக்டா கொண்டு போய் கல்ற தோட்டத்துல போட்டுருவான் அப்படின்னு மூணாவது பையன் சொல்றான் நாலாவது பையன் சொல்றான் உங்க மூணு பேருக்குமே அறிவு இல்லை நீங்க மூணு பேருமே தப்பு தப்பா பேசுறீங்க இவரை இப்படி இல்லாம பண்ணணும் வெளியே குப்பத்தொட்டி பக்கத்துல போட்டு வச்சா போதாதா கார்பரேஷன்ல இருந்து அள்ளி போட்டுட்டு போயிட போறாங்க முத பையன் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டான் போர்டு கார் அதுலதான் நான் ஏத்தி கொண்டு போவேன் யாரும் தடுக்க கூடாது என்ன அப்படின்னு அவன் நிக்கிறான் ரெண்டாவது பையன் ரோல்ஸ் ராய்ஸ் அப்ப ஆசை நானு அவர் இறந்த பிறகு நான் உடனே நிறைவேற்றிடுவேன் அவன் சொல்றான் மூணா பையன் சவ வண்டி வேற எதுவும் கிடையாது சவ வண்டிதான்றான் நாலாவது பையன் குப்பை தொட்டி இருக்கவே இருக்கே பிறகு எதுக்கு இவ்வளவு செலவை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு நாலாவது பையன் கேக்குறான் இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறான் இதை எல்லாத்தையும் படுக்கையில இருக்கிற இவங்களுடைய அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்துல அவருக்கு கோபம் தலை கேறிடுச்சு அந்த கோவம் கொடுத்த பலத்தில் எந்திரிச்சிட்டாரு செருப்பை என் செருப்பை எங்கன்னு கேக்குற நாலு பசங்களாம் அதிர்ச்சியாகி அவரை பார்க்குறாங்க இப்ப செருப்பை வச்சுக்கிட்டு இவரு என்ன பண்ண போறாரு நீங்க வாக்கிங் போக போறாரா இந்த நிலமையிலையா அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் நினைக்கிறான் குழப்பமா இருக்குது இன்னொருத்தன் நினைக்கிறான் சாகும்போதும் செருப்போடு தான் சாகணும்னு ஆசைப்பட்றாரா செருப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு சரி என்னமோ ஒண்ணு ஒருத்தனமும் ஒண்ணு நினைக்கிறான் குழப்பமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ செருப்பு கேட்கிறாரு நம்ம இதை எடுத்து கொடுக்கறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவருடைய செருப்பை எடுத்து கொடுக்கறாங்க அவரு அந்த செருப்பை எடுத்து கோபமா அவங்க எல்லாரையும் பார்த்தாரு டபார்டு காலில் மாட்டிட்டு சொல்றாரு நானே நடந்து போய் கல்ற தோட்டத்துல படுத்துடுறேன் எல்லாரும் நீங்க செலவு பண்றத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எதுக்கு செலவு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்கிறான் அப்புறம் இன்னொத்தி குப்பை தொட்டிங்குறான் ஜி 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 அது எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் நானே போய் கல்ற தோட்டத்தில் படுத்துட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சு என்னால் இன்னும் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் தட்டு தடு மாதிரி தவழ்ந்து ஊர்ந்து போயாது நான் கல்ற தோட்டத்தில் போய் படுத்துடுறேன் செலவு மிச்சம் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இந்த கதை ஓசவால சொல்லப்பட்டது இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய அர்த்தம் ரொம்ப பெரியது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மரணம் மனசுல இருக்கக்கூடியத வெளியே கொண்டு வரும்ன்றாங்க மரண தான் மனசோடைய அடியாளத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மரண சமயத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மனசுக்குள்ள மட்டமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மரண சமயத்தில் வெளியில வந்துடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கதை மூலமா நம்ம பேசி பழகலை அவங்கள நேரில் பார்த்தது கூட கிடையாது ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கங்கும்போது அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் நம்ம மனசுல வலிக்கும் கண்ணீர் கூட வரும் அவங்கள பார்க்கலன்னா கூட பேசலான்னா கூட அவங்க மேலே நாம எவ்வளவோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த மரணம் நமக்கு உணர்த்திடும் அப்போ மரணம்ங்கிறது பல விஷயங்களை மனிதனுக்கு புரிய வைக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஒருத்தன் சாகும்போது கடைசி அவன் என்ன நினைக்கிறான் அவன் யாரை நினைக்கிறான் எப்படிப்பட்ட உணர்வுகள் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவனுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு அவனால் பேச முடியுது ஏதாவது செயல்கள் செய்ய முடியுது சாகர நிலைமையில் இருக்கிறான் அப்படிங்கும்போது அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி